ஒரு படம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா அந்த இயக்குனரை போய், அதாவது அடுத்து படம் பண்றது அப்படிங்கிற பர்பஸ் இல்லை, பட் அந்த இயக்குனரை சந்திச்சு எப்படி அந்த தாட் வந்துச்சு, எதுல இருந்து ஆரம்பிச்சது அந்த சினிமா, என்ன மாதிரி ஒரு டிராவல்ல அந்த படம் எடுக்கப்பட்டுச்சுங்கிறத நான் சும்மா போய் அவங்களோட கலந்து ஃப்ரெண்ட்லியா டிஸ்கஸ் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருக்கும். இப்ப கடைசியா வடசென்னைக்கு அப்புறம் வெற்றிமாறன் சாரை போய் பார்த்து, படம் தொழில் ரீதியா இல்ல, ஒரு ரசிகனா அவரோட எல்லாமே பகிர்ந்துகிட்டு, தனுஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அமீர் அண்ணனுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த கேரக்டரைசேஷன் எல்லாத்த பத்தியும் ரொம்ப நேரம், ஒரு மூன்றரை மணி நேரம் பேசிட்டு வந்தேன். அப்படி ஒரு கடந்த ஒரு 10-12 வருஷத்துல அப்படி தோணி போய் அந்த இயக்குனரை சந்திச்சு பேசணும்னு ஒரு 10-12 படம் தான் அந்த மாதிரி உந்துதல் கொடுத்துருக்கு. அதுல முக்கியமான படம் மௌனகுரு. ஸோ அவரை சந்திச்சு பேசினேன். பேசுறப்ப படத்தை தாண்டி வேற வேற பிரான்ச் அவுட் ஆகி எங்கெங்கயோ போச்சு சப்ஜெக்ட்ஸ். ஸோ எல்லாம் போய் ஃபைனலாக சரி படம் பண்றோம் அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வந்து, ஒரு பெரிய டிராவல். நானும் அவரை டிஸ்டர்ப் பண்ணதில்லை, அவர் என்ன சுத்தமாகவே கண்டுக்க மாட்டாரு, டிஸ்டர்பன்ஸ் சொல்ல மாட்டேன், கண்டுக்கவே மாட்டாரு. 8 வருஷம் யாராவது திடீர்னு எங்கேயாவது ஃபங்க்ஷனோ, இப்போ ப்ரெஸ் மீட்டோ ஃபங்க்ஷனோ வர்றப்ப பத்திரிகை நண்பர்களோ யாரோ ஒருத்தர், ஏங்க மௌனகுரு டைரக்டர் என்னாச்சுங்க, படம் எப்போங்க ஆரம்பிக்கிறீங்கம்பாங்க. அப்போதான் ஞாபகம் வரும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்னைக்கு ஞாபகம் வச்சு கூப்பிடுவேன். கூப்பிட்டேன்னா, சார் ஆல்மோஸ்ட் ரெடி சார், வரேன் சார், ஒரு 6 மாதத்தில் சந்திச்சிடலான்ட்டுருவாரு. ஜூன் மாதம் கேட்டோம்னா டிசம்பருக்குள்ளே வந்துடுறேன் சார் அப்படிவாரு. சார் டிசம்பர் 6 மாதம் இருக்குது சார், என்னன்னா வந்துடுறேன் சார், வந்தேன் சார், சூப்பராக வந்துட்டுருக்கு சார்ன்றாரு. ஒரு 8 வருஷம் இந்த கதைக்காக அவரும் பெரிய யாகமாக எடுத்துக்கிட்டு, ஒரு பெரிய மெனக்கடல், அது உள்ள பல பரிமாணங்கள் சாரோட சொல்லாமான்னு தெரில. நான் சாரை கமிட் பண்ணுறப்ப சாரோட சன்னு வந்து 4th ஸ்டாண்டர்டு, இப்போ ஒரு 12th எக்ஸாம் எழுத போகிறாரு, எழுதிட்டாரு, எழுத போகிறாரு இந்த வருஷம். ஸோ அவ்வளோ பெரிய பீரியட் இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்டாரு. பட் அது என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக இந்த டைம் எடுத்துக்க கூடாது, அவர் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும், ஸ்பீடாக வரணுங்கிறது என்னுடைய ஆசை. பட் படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணி அவர் படம் காமிச்சதுக்கப்புறம் டோட்டலாக இந்த வெயிட் வந்து கண்டிப்பாக ஒர்த்தான டைம் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிடைச்சிது. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார் ஒவ்வொரு கதாபாத்திரமும். இப்போ ஆர்யா பிரதர் ஆகட்டும், ஆர்யா பிரதர் வந்து இந்த படத்துக்கு பட்டிருக்கிற கஷ்டம் வந்து கொஞ்சம்னு இல்லை, அவ்வளோ சிரத்தை எடுத்து இதில் இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸும், ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் சரி, அந்த குட்டி பையனும் சரி, அப்புறம் மாத்தா அருள்தாஸ் அண்ணன்லேருந்து எல்லாருமே, ஜிஎம் குமார் சார், அவர் ஒவ்வொரு கேரக்டரும் வெளியே வந்து நீங்கள் அவங்களுடைய கேரக்டரைசேஷனை பற்றி கண்டிப்பாக ஒரு விவாதம் நடக்கும். ஒரு படம் பார்த்தோம், வெளியே வந்துட்டோம், அடுத்த வேலையை பார்த்தோன்னு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இருக்க முடியாது அந்த ஃபீலிங். ஒரு ரசிகராக எனக்கு, ப்ரொடியூசராக இல்லை, ரசிகராக வந்து எனக்கு இந்த படம் கொடுத்துச்சு. ப்ளஸ் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கிற ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸுக்கும், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும், அவங்களுடைய டெடிகேஷனுக்கும் ஹார்ட் ஒர்க்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதலாவதாக அண்ணன் திரு அருள்தாஸ் அண்ணன் அவர்களை வந்து ஒரு வார்த்தைகள் பேசுவார்.